ஸோ வெல்கம் காய்ஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த எம் டென் வந்து ஃபியூச்சரில் வரப்போகிற இங்கு பெட்டரோட எம் டென் மட்டும் நம்ம காமிச்சிட்டு அதுக்கு என்ன என்னென்ன பவர் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அந்த அப்டேட் வந்து தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ தான் இது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருங்க பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் போட்டிருங்க நீங்கள் சேனலுக்கு வந்து புதிதான வியூவராக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ் இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஓகே காய் ஃபஸ்ட்டு ஸ்கின்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஸ்கின் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க பட் என்னென்னா இது ரேஞ்சும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க இந்த கன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீ உங்கள்கிட்ட ரெண்டு எவலிஸ்ட எவல்யூஷன் ஸ்டோனும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு வேணும் எம்டன்னு அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டு வேணும் ஓகே இது வந்து என்ன சொல்கிறது ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல கன்னு சொல்லலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தான கன்று தான் பக்கத்தில் போய் அடிக்கும்போது ரேஞ்சு ஓரளவுக்கு இப்போ வந்து எம்பி ஃபார்ட்டி வச்சு அடிக்கிற தூரத்தில் பாதி தூரம் இதில் அடிக்கலாம் ரேஞ்சு இருக்கனால சொல்கிறேன் சரி ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு ஸ்கின் இருக்குது அதையும் பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இது வந்து அந்த கன்னோடய ரெட் கலர் வெர்ஷனு இதுக்கு வந்து மூணு எவலிசன் ஸ்டோனும் ஒரு ஒரு எம்டனும் வேணும் காய்ஸ் இதுக்கு வந்து என்ன பவர்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அக்யூரசி வந்து சிங்கிள் மைனஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து கொஞ்சம் டபுள் பண்ணியிருக்காங்க ரேஞ்சு டபுளாக இருக்கனால இந்த கண் ஒருத்தன கண்ணுங்காய் இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் கன் இருக்கு இல்லையா ஸ்பேஸ் டுவெல் அந்த கண்ணுக்கு அளவுக்கு இந்த கன் வந்து ரேஞ்சு கொடுக்கும் டபுள் ரேஞ்சுனால நம்ம ஈஸியாக வந்து எளிமையை வந்து தூரத்துலேருந்து இருந்து ஒரு அளவுக்கு அட்டாக் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அக்யூரசி டபுள் வச்சுருந்தோம்னா பக்கத்தில் இருந்து அடித்தோம்னா அக்யூரசி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் என்னன்னா ரேஞ்ச் டபுளாக இருக்கப்போ நீங்கள் எம்பி ஃபார்ட்டி அடிக்கிற தூரத்துலேயே இந்த கன்று வச்சு அடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது ஓரளவுக்கு ஒருத்தான கன்று காய்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதையும் எடுக்கலாம் தப்பு கிடையாது இன்னும் ஒரு சில ஒரு இதில் மொத்தம் அஞ்சு வருஷம் இருக்குது காய்ஸ் நான் இப்போ இதோ இது வந்து ரெண்டாவதோ சொல்லிட்டுருக்கேன் இன்னும் ஒரு மூணு இது தொடர்ந்து சொல்கிறேன் பார்த்துட்டு எந்த கன்று பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கும் இந்த கன்று எடுக்கலாம் ப்ரோ இதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எது சொன்னாலும் நான் ஏற்றுக்க தயார் தான் உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்குங்கிறத மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன் அந்த ஐ பட்டனில் கொஷின் கேட்டிருப்பேன் அந்த கொஷின்க்கான ஆன்சர் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கன்ஸ்க்குன்னு போய் பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேர் வந்து ஒரு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ரேஞ்ச் மைனஸ் பண்ணியிருக்காங்க அக்யூரசி பார்த்திங்கன்னா டபுள் பண்ணியிருக்காங்க அக்யூரசி என்ன தான் டபுளாக இருந்தாலும் ரேஞ்ச் மைனஸாக இருக்க போது அந்த கண்ணு மொக்க கன்று தான் ஏன்னு சொல்கிறேன்னா இனிமே பத்து மீட்டர் இந்த ரேஞ்சில் இருந்தால்னா பிரச்சனை கிடையாது பதினஞ்சு மீட்டர் இந்த ரேஞ்சில் இருந்தானா ரேஞ்ச் இல்லாதப்ப நம்மளால் அடிக்கவே முடியாது அது வேஸ்ட்டு கைஸ் நீங்கள் வந்து நியூ இயர் எம்பி ஃபார்ட்டியை பார்த்துருப்பீங்க அது வந்து பக்கத்தில் இருந்தால் வெளுத்துரும் அதே மாதிரி தான் வின்டர் லு விண்ட்ர் லேண்ட் எம் உங்களுக்கு வந்து அந்த கன்று இந்த இந்த கண்ணுக்கு அந்த கன்று எவ்வளோ பெட்டர்னு சொல்லுவேன் மூணு மடங்கு பெட்டரான கன்னு அது தயவு செஞ்சு இந்த கன்று எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க வேறு ஒரு கண்ணை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் அடுத்த கன் ஸ்கின்ன போய் பார்க்கலாம் ஸோ காய்ஸ் எனக்கு ஒரு நல்ல எம் டன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த கன் ஸ்கின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா டே டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணியிருக்காங்க ரேஞ்சு ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன் இந்த கண் ரொம்ப முக்கியமான கண்ணுன்னு கே கேட்டிங்கன்னா டபுள் டேமேஜும் ரேஞ்சும் கிடைக்கிறப்ப இந்த கண் மாசான கன்று ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கன்று பதினஞ்சு மீட்டரில் இருக்க இனிமையும் அசால்ட்டா அடிக்கும் டே டேமேஜ் டபுளாக இருக்கப்போ நீங்கள் லைட்டாக தூக்கி விட்டு அடிச்சிக்க போது ஷாட்டில் உழிச்சுன்னா ஒரே அடியில் எந்த கன் அழைத்துக்கினா எம்ஐடின்ட்டு ஒரு கன்று இருக்குது இல்லையா டபுள் ஷாட் கன்று அந்த கன் அளத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த கன் எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யலாம் ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல கன்று எனக்கு நல்ல எம்டன் வேணும் ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கன்று ஒரு எக்ஸாம்பிள் கன்று இதை வச்சிங்கன்னா பயங்கரமாக அடித்து தூக்கலாம் இந்த கன்னுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு எவலியூஷன் ஸ்டோனும் ஒரு சாரி ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டும் தேவைப்படுது நான் வந்து எனக்கு ஒரு நல்ல எம்டன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்று சூப்பராக இருக்கும் காய்ஸ் ஓகே இன்னும் ஒரு கன்று இருக்குது அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ காய்ஸ் இந்த கன்று வந்து வின்டர் லேண்ட் எம் இருக்குதுல்ல அந்த கண்ணுக்கான தலைகீழ் கன்று ஏன்னு கேட்டிங்கன்னா வின்டர் லேண்ட் கன்னில் வந்து டேமேஜ் வந்து இப்போ ப்ளஸ் ஒன்று தான் இருக்கும் இதை வந்து இதில் வந்து ப்ளஸ் டூ கொடுத்துருக்காங்க டேமேஜ் அதில் வந்து அக்யூரசி ப்ளஸ் டூவாக இருக்கும் இதில் வந்து அக்யூரசி ப்ளஸ் ஒன்னாக கொடுத்துருக்குறாங்க ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு டேமேஜ் டபுள் அக்யூரசி ப்ளஸுங்கிறப்ப எளிமே மேலே படம் போது டேமேஜ் டபுளாகவும் கிடைக்கும் அக்யூரஸி ஃபுல்லாக கிடைக்கும் போது அவன் மேலே டக்குன்னு பட்டுரும் புல்லெட்டு அதுவும் இல்லாமல் ரெண்டு புல்லெட்டு மூணு புல்லெட்லேயே அவை சீக்கிரமாக சாகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அதாவது ரீகாயில் ஆகாது மெயினாக ரீக்காயில் ஆகாதுன்னு சொல்ல வரேன் நான் ரீகாயில்ட்டால் புல்லெட் அதிகமாக செதறாது நேராக எனிமே மேலே போய் பட்டுரும் அப்படிங்கிற பட்சத்தில் இவனுக்கு டேமேஜ் டபுளும் அக்யூரஸியும் ப்ளஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக எனமியை போட்டுடலாம் இது ஒரு நல்ல கன்று தான் ஆனால் இதுக்கு வந்து ஏழு எவலிசன் ஸ்டோனு மூணு ப்ளூ பிரிண்டுங்கிறது ரொம்ப ஓவர் தான் காய்ஸ் ஏன்னா வந்து வின்டர்லேண்ட் எம் டன்னை விட இது சிறந்ததான்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ள ஒரு பர்சன்டேஜ் சிறந்தது ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம் ஆனால் எனக்கு நான் பக்கத்துலேருந்து எவனாக இருந்தாலும் வெளிப்பெம்புரோ அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான கன்று தான் ஸோ இதுக்கு வந்து ஏழு லெவலிஸ்டின் ஸ்டோனு மூணு ப்ளூ பெண்ட்டுங்கிறது நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி தெரியுது பணம் புடுங்கறக்கு அளவில்லா பணம் புடுங்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டானுகோ சரி காய்ஸ் ஆனால் எவன்டன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கன்று இருக்கிறதே எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் கம்மிஷன் அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு உங்களுக்கு என்ன கண் பிடிச்சிங்கிற நான் சொன்ன மாதிரி மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன் அந்த ஐ பட்டன் நான் கொஸ்டின் கேட்டிருப்பேன் அதுக்கு ஓட் பண்ணுங்க காய்ஸ் ஓட்டு ஒரு ஓட் ரிசல்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ காய்ஸ் இது எம் டென் பொறுத்த அளவுக்கு இவ்வளோ அப்டேட் தான் இன்னும் ஒரு சின்ன ரெண்டு அப்டேட் இருக்குது அதை பார்த்துருங்க இது இவ்வளோ தூரம் வீடியோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பார்த்துருப்போங்க எப்படி இருக்குங்கிறத பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கலான்னு ஒரு டிஸ்கலைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ் ஸோ இன்னும் ஒரு சின்ன ரெண்டு அப்டேட் இருக்குது அதை போய் பார்த்துட்டுருந்தாலாம் ஸோ காய்ஸ் அதர் கண்டிஷன் கண்டிஷர்வருக்கெல்லாம் ஒரு சில ஸ்கார்ப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒரு சில ஈவெண்ட் ரொம்ப நாளாக வந்து யூடியூபர்ஸ் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில இது போயிட்டுருக்கு நம்மளுக்கு இது வந்தால் ஓகேவாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது ஏன்னா ஃப்ரீயாக அதர் ஒரு கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்கணுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் காரி நான் வேலை பார்த்துட்டுருக்குறானுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் ஒருவர்கெலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் ஒரு சில கண்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருபது டைமண்ட்டு பத்து ஸ்பின்னுக்கு இரநூறு டைமண்ட்டு இது வந்து டைம் வேறு கொடுப்பாங்களாம்மா ஏழு ட்ரெஸ் எட்டு நாலுன்ட்டு இவங்க டைம் வேறு கொடுப்பாங்கன்னா நம்ம வந்து அதை வாங்கணுமா நம்மளால என்ன முட்டாக அனுப்பிச்சுட்டு இருக்காங்க போல் ஸோ காய்ஸ் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் நம்ம கண்ட்ரி சார் ஃப்ரீயாக கொடுத்தா நமக்கு தான் நல்லது நம்மளுக்கு எப்படி வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம கண்ட்ரி சர்வர்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நான் ஏன்னா நம்மள்கிட்ட பணம் கொடுங்கிறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு சரி ஓகே காய்ஸ் லாஸ்ட் அப்டேட் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ காய்ஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட் வந்து இதுவாக இருக்கலாம்னு தான் சொல்கிறேன் இதுதான் அப்படின்னு சொல்லலை ஏன்னா வந்து வேறு இன்னொரு பிக்சரும் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதர் கண்ட்ரீஸில் இருக்க அந்த டாப்அப் ஈவெண்ட் போய்ட்டு இருக்கு இதோட அந்த கிரானனைட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணும்போது பண்ணுறேன் அந்த வீடியோ சரியான கிடைக்கல எனக்கு ஸோ காய்ஸ் அந்த அவத்தாரும் அந்த பேனரும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனேம்மா ஒரு டைமண்ட் டாப்அப் பண்ணால் கிடைக்கிறது ஆனால் இவங்களுக்கு ஒரு டைமண்ட் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்மளுக்கு நூறு டைமண்டு அது கொடுப்பாங்க கிரேனட் ஸ்கின் வந்து ஐநூறு டைமண்ட் கொடுப்பாங்க அல்லாட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு வந்து கிரானைட் ஸ்கின்னும் ஐநூறு டைமண்ட் டாப் பண்ணால் இந்த மூணு அவத்தாரம் கொடுக்குற மாதிரி பண்ணுவானுங்க மேக்ஸிமம் எதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நூறு டைமெண்ட் டாப்பப் பண்ணால் இந்த மூணு தர மாதிரியும் கிரானைட் வந்து முந்நூறு ஐநூறு டைமண்ட் டாப் பண்ணால் தர மாதிரியும் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இண்டியன் இந்தியன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இழிச்சு நம்மள்ட்ட வந்து அதிகமாக பணம் பிடுங்கணும் ஸோ ஓகே காய்ஸ் இன்றைக்கி இவ்வளோதான் அப்டேட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் போட்டு நம்மளை ஊக்குவிங்க பிடிக்கலையா ஒரு டிஸ்லைக் போட்டு எது எதனால் நம்ம இந்த வீடியோ பிடிக்கலங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய அப்டேட்ஸ் தினம் தினம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஸோ அளவு தான் காய்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் வீடியோ பிடிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே பை பை சி யூ